தெருப்புழுது என்றெல்லாம் அடிக்கடி மூக்கை பொத்திக் கொள்கின்றோம். இங்கு ஒரு முழு கிராமமுமே சுத்தம் சுகாதாரம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை ஆராயும் மக்களுடன் மின்னல். இந்த வாரம் புத்தளம் மாவட்டம் சேரக்குளிய கிராம மக்களின் பிரச்சனைகளை ஆராய்கின்றது. புத்தளம் மாவட்டம் சேரக்குளிய கிராமத்தில் 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். மக்கள் இருப்பிடங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அரவக்காடு குப்பை மேடு அமைந்துள்ளது. கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற குப்பைகள் இங்கு கொட்டப்படுறதால தங்களது சூழல் சுத்தமற்று எப்போதும் துர்நாற்றம் வீசுறதால் இங்கு வசிக்கின்ற மக்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகின்றார்கள். துர்நாற்றம் காரணமாக பாடசாலை செல்லும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அரவக்காடு குப்பை மேட்டிலிருந்து வெளிவருகின்ற கழிவு நீர் கடலில் கலப்பதால் கடல் தொழில் செய்வதற்கும் வழியில்லாமல் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற வருமானம் இல்லாமலும் இங்குள்ள மக்கள் பெரும் சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறுவைக்காடு குப்பை பிரச்சனை கடந்த காலங்களில் பூதாகரமாக பேசப்பட்ட ஒரு விடயம். இங்கிருக்கின்ற மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினார்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார்கள். கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற குப்பைகள் சேராக்குளியே என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த மக்கள் குடியிருப்பு கருகாமையில் கொட்டப்படுவதால் தான் இந்த மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். ஏன் அங்கு சேகரிக்கப்படுகின்ற குப்பைகளை எங்களுடைய கிராமத்துக்கு அருகில் கொட்டுகின்றீர்கள் என்ற கேள்வி இந்த மக்கள் மத்தியில் எழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர்களுக்கான மக்களுடைய மின்னல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைகிறது. 4000 குடும்பங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இந்த மக்கள் தற்போது எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை அறுவைக்காடு குப்பை பிரச்சனை. நாங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்ப்போம். நீண்ட காலமாக இந்த கொழும்பிலிருந்து கொட்டுக்கு கொண்டு வரப்படுகின்ற குப்பைக்கு எதிராக நீண்ட காலமாக ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அறுத்தால் வேண்டியது செஞ்சும் எங்களுக்கு அந்த குப்பைகளை பலவந்தமாக இங்கே தட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த குப்பை இங்கே வருவதற்கு முன்னாடி நாங்கள் இதை பேஸ்மெண்ட் அவங்க வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போடுற ஆண்டில் டைம்லேருந்து நாங்கள் இதனை ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தோம். அது இன்னும் சக்தி டிவியின் கலைஞர் சாலை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய முதலாவது ஆர்ப்பாட்டம் முதலாவது எங்களுடைய எதிர்ப்பை சக்தி வந்து எங்களுடைய நியூஸ் சக்தி நியூஸில் போடுறார்கள். அந்த கலைஞர்ஸால் அது இருக்கும். ஏன்னா அன்றிலும் நாங்கள் இதுவரைக்கும் அதுக்கான அதை தடுப்பதற்கான வேண்டிய முயற்சிகளை செஞ்சு கொண்டிருந்தோம். கொழும்பில் சென்று அங்கு கோல்ஃபிஸில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம். அங்கே ஜனாதிபதி சந்திக்க சென்றோம். முன்னாள் ஜனாதிபதி அவர்களை சந்திப்ப சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மீண்டும் அவர் புத்தளம் வந்தார். புத்தளம் அவரை சந்திக்க சென்றோம். அவருடைய கதை பார்க்க சென்றோம். நாங்கள் வாக்களித்து நாங்கள் தெரிவு செஞ்ச எங்கள் ஜனாதிபதி எங்களை சந்திக்க விரும்பாமல் அவர் இராணுவத்தை விட்டு போலீஸை விட்டு எங்களை அடித்து விரட்டினார். எங்களுக்கு ரொம்ப கவலையான விஷயம். நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் என்னென்றால் இந்த குப்பை இந்த இங்கே அந்த அருவக்காட்டில் கொண்டு தட்டு சேராக்குழியில் அருவக்காடு என்று அவர்கள் பேர் போட்டாலும் தட்டுப்படுகின்றனும் சேராக்குழி. அது அதில் நிறைய பொய்கள் செய்து முன்னாள் அமைச்சர் இப்பொழுது முன்னாள் அமைச்சர் சம்பிக்கை அவர்கள் தான் இதை முழுமையாக நின்று செய்தார். அவர் நிறைய எங்களுக்கு அநியாயம் செய்துள்ளார். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த குப்பை இங்கே வருகின்றதால் இங்கே நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், எங்களை சூழல் மாசடையும், எங்களை கடல் மாசடையும், எங்களை விவசாய பூமி எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்ற சொன்னோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அது நாங்கள் அதை செப்பனிட்டு அதை நாங்கள் பிஸ்கட் மாதிரி அல்லது ஒரு வடித்து அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னார்கள். அதையும் இங்குள்ள அரசியல்வாதிகள் நம்பி நாங்கள் செய்கின்ற எங்கள் ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் அவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள். நாங்கள் களமிறங்கி பிள்ளை எங்களோட மனைவிமார்கள் பெண்கள் எல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது இங்குள்ள அரசியல்வாதிகள் எங்களை கொச்சைப்படுத்தினார்கள். இது இவ்வாறு நடக்காது, உங்களுக்கு அறிவில்லை என்றார்கள். இன்று நாங்கள் சொன்னது, நாங்கள் என்ன சொன்னோம்,
இங்கே குப்பை தட்டினால் இங்கே 1000 பிரச்சனை வரும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் இங்குள்ள அரசியல்வாதிகளும் அவர்களை பக்கெட்டுகளை நிறைத்தார்களோ என்பது தெரியவில்லை. தெரித்துக்கொண்டு எங்களை பழி வாங்கிவிட்டார்கள். இன்று நாங்கள் இருக்க முடியாமல் எங்களுக்கு அழகான எங்களை சுவாசம் இயற்கையான வளம் அனைத்தும் நாசமாகி போய்விட்டது. இன்னும் குப்பை வந்து இன்னும் 3 மாதம் கூட 4 மாதம் செல்லவில்லை. 99 வருடம் 100 வருடம் தட்டு போங்கள் என்று சொல்கிறார்கள். என்னவாகும் இந்த பூமி, என்னவாகும் இந்த சூழல்? எங்களுடைய கடற்கரை பாருங்கள், அழகான கடற்கரை தென்னம்மை பாருங்கள், விவசாய பூமி உப்பு வளம் அனைத்தும் நாசமாகிறதுக்காக இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு இன்று அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பல முறை சென்ற அரசாங்கத்தில் நாங்கள் இதனை சட்ட ரீதியாக எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்து இதை தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று போராடினோம், உண்ணாவிரதம் இருந்தோம், வேண்டியது செய்தோம், எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தற்பொழுது இப்பொழுது அரசாங்கம் இதை இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். இதை தயவு செய்து இப்பொழுது அரசாங்கம் எங்களை தயவு செய்து இதை நிரந்தரமாக நிறுத்தி தாருங்கள். ஏனென்றால் நாங்கள் அந்த அளவு அசௌகரியப்பட்டு இருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது சுவாசிக்கின்ற சுவாசத்தை பாருங்கள், எவ்வளோ துர்நாற்றம் அடிக்கின்றது. சுவாசிக்க முடிகின்றதா என்று பாடசாலையில் காலையில் 7 மணிக்கு செல்கின்ற பிள்ளைகள் சத்தி எடுக்கின்ற நிலைமை, வாந்தி எடுக்கின்ற நிலைமை, அனைவரும் மாஸ்க் முகமூடி வாழ்ந்து கொண்டுதான் இப்போ பாடசாலை செல்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. காலையில் உணவு உண்ண முடியவில்லை, குடலை சத்தி வருகிற சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றார் சாம கற்பனை தாய்மார்கள் பெரிய பிரச்சனை உருவாகிறார். அவர்கள் அவங்களோட ஆரம்ப அந்த காலத்தில் போய் அவங்களுக்கு சிக்கல் ஏற்கனவே அவங்களுக்கு வாந்தி அது பிரச்சனை டைமில் இவங்களுக்கு இந்த தாங்க முடியாதுன்னு புதிய ஒரு நாற்றம். இது எங்கே இந்த நாற்றம் வருது, என்ன சாம் ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது அந்த என்ன அந்த அவங்க டேங்க் அவங்க அங்கே அந்த மீத்தேன் டேங்கை பண்ணாங்க, அது ஏற்கனவே ஒன்று வெடிச்சு போயிடுது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, சும்மா வெறுமனே அந்த கிடங்கை தோண்டி வச்சு சும்மா நிலத்திலேயே அந்த தண்ணியை விடுறாங்க. தற்போது இங்கே அருவக்காட்டில் அதாவது சேரக்குழிக்கு அண்மையிலே போடப்படுகின்ற கூழக்குப்பைகளினால் எதிர்காலம், இப்போதிருந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். சுற்றாடலையும் சுகாதாரத்தையும் பற்றி மக்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிறார்கள். எனவே கடந்த கால அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சதிகார திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தற்காலிகமாக நிறுத்தாட்டி விட்டு மக்களை பூச்சாண்டி கட்டும் வேலை நடக்கக்கூடாது. எனவே எதிர்வரக்கூடிய காலத்தில் பிறக்கக்கூடிய சின்னச்சிறுசுகள் சுற்றாளருடன் சுகாதாரத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் பிறக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ஊடாக நடைபெற வேண்டிய வேலை துப்புரவாகவே நிப்பாட்டி விட வேண்டும் இந்த கூலங்கொண்டு கொட்டுவதை. ஏனென்றால் இந்த திட்டம் வந்து சாதாரணமாக 1-2 வருடங்களிலே முடிக்கக்கூடிய அளவிலே இங்கே கூலம் கொண்டு வரப்படவில்லை. இது நீண்ட காலம், அதாவது 25 வருடங்களுக்கு மேலே கொண்டு கொட்டும் அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திட்டம். இதற்கு முன்னால் இருக்கப்பட்ட அமைச்சர்களும் மந்திரிமார்களும் ஜனாதிபதியும் பாராளுமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் வாக்கெடுப்பை எடுத்து அங்கே கொண்டு வந்து போடக்கூடிய கூலத்தின் ஊடாக என்னமோ கேஸ் உற்பத்தியும் அல்லது கொம்பஸ் போரை உற்பத்தியும் செய்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகாத முறையில் நாம் நடாத்தி காட்டும் என்ற கோரிக்கையின் பேரில் கூழங்குப்பையை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பித்தார்கள். தற்போது அண்மையில் இருக்கக்கூடிய சேலாக்குழி மக்களும் கரத்தி மக்களும் கல்பிடி பகுதியில் வாழக்கூடிய மக்களும் சுவாசம் அதாவது சுவாசிக்கிற நேரத்திலே துருநாற்றம் நிறைந்த காற்றினை சுவாசிக்க வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகி உள்ளது. இதனை நாம் பலமுறை பல மந்திரிமார்கள் ஊடாக அதே நேரத்தில் கொழும்பிக்கும் சென்று பல பிரச்சனைகள் பண்ணியும் கூட அவர்கள் பெருசுப்படுத்துகிறது. ஏனென்றால் கொழும்பிலும் இருப்பவர்களுக்கு சேராக்குழி பகுதிக்கும் கிலோமீட்டர் 100 கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது. அவர்களுக்கு இது துருவாடையோ இங்கே ஏற்படக்கூடிய அசௌகரியங்களோ எனவும் தெரியாது. அதனால் மந்திரிமார்கள் ஏதோ சௌகரியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், அதாவது ஏசி ரூம்களை வாழக்கூடிய மக்களுக்கு இங்கே வாழக்கூடிய மக்களுடைய சுகாதார பிரச்சனை தெரியாது. எனவே நாம் இப்போது உறுதியாகவும் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்களின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் பாராளுமன்றமும் எதிர்வரக்கூடிய காலத்தில் இவ்வாறான வேலை திட்டங்கள் துரிதமாக நடைபெறுவதை சம்பூர்ணமாக நிப்பாட்ட வேண்டும் என்பதை கோரி எனது சுற்றுரை முடித்துக் கொள்கிறேன். மிச்சம் அண்மை காலமாக இந்த குப்பை பிரச்சினை மக்களிடம் புத்தளத்து மக்களிடம் பல மாதிரி பேசப்படுகின்றன. ஆனால் இந்த குப்பையை கொண்டு தட்டுவதற்காக வேண்டி முடிவெடுத்து இந்த குப்பையை கொண்டு தட்டுவதற்காக எல்லாம் செய்யும் பொழுது நாங்கள் அரசாங்கத்திடம் இதுக்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் சொன்னோம், இது வந்து சரிவராத ஒரு திட்டம். ஏற்கனவே இந்த திட்டம் வேற நாடு ஒன்றில் சைனாவிலேயோ எங்கேயோ நாடில் செய்யப்பட்டு ஃபெயிலியர் ஆகின ஒரு திட்டத்தை கொண்டு
இங்கே செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம். இன்னும் சொன்னோம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த குழியானது தோண்டப்பட்டு மூடப்பட்டு மரங்கள் நட்டப்பட்டது, நட்டப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டன. அந்த மரத்தை அனைத்தையும் அழைத்து விட்டுத்தான் இந்த திட்டத்தை கொண்டார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வருவதால் மிருகங்கள், இன்னும் மனிதர்கள் இந்த ஊரிலே கடல் வளம், உப்புத்தளம், தென்னை, விவசாயம், இது அனைத்தையும் நம்பித்தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது இந்த குப்பையை கொண்டு தட்டுவதால், இந்த என்ன குப்பையை கொண்டு தட்டுவதால் அவ்வளவும் பாதிப்படையும். எங்களுக்கு சுவாசிப்பதற்காக வேண்டிய சுவாச நாத்தம் வரும் என்று நாங்கள் பலவாறு சொன்னோம். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கொழும்பிலிருந்து குப்பையை கொண்டு வருவோம், குப்பையை சீல் பண்ணி கொண்டு வருவோம், பெக் பண்ணி கொண்டு வருவோம், இந்த குப்பையிலிருந்து தண்ணி படியாது, எதுவும் நடக்காது, நாங்கள் இங்கே பேஸ்மெண்ட் போடுவோம், போட்டு மேலே தட்டுவோம், நாத்தம் வராது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று பார்த்தால், அவர்கள் சொன்னதை வச்சு பார்த்தால், அப்படி எதுவுமே இல்லை. கொழும்பிலிருந்து இங்கே குப்பை சேராக்குழியை கொண்டு வரும் மட்டும் ரோட்டில் நீர் வழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த குப்பை 40-50 டிப்பர்கள் வருகின்றன. புத்தளையிலிருந்து நாங்கள் வரும்பொழுது டிப்பர்கள் பெய்த்து அரை மணி காலத்துக்கு பிறகும் அந்த நாத்தம் வீசி கொண்டிருக்கின்றன. அதே கொண்டு இங்கே தட்டுகின்றார்கள், தட்டி கிண்டி விடுகிறார்கள். இந்த ஊரில் முழுதும் என்ன குப்பையாக நாறுகின்றது. சாப்பிட முடியவில்லை, குடிக்க முடியவில்லை. பாடசாலை அருகில் இருக்கின்றன, காலையில் பிள்ளைகள் போவேலாது, இதால் பல நோய்கள் வருகின்றன. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், இது ஒன்றும் வராது, நாங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு தான் நாங்கள் இந்த குப்பையை கொண்டு வருகின்றோம், எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் சொன்னார்கள், அவ்வளவும் பொய், அப்பட்டமான பொய், மக்களை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் இதை நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஒன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு அரசாங்கத்திலே சொன்னோம், இந்த குப்பையினை அனுப்பாடி தாருங்கள் என்று பலவாது 100 நாட்கு மேற்பட்டதாக நாங்கள் போராட்டம் செய்தோம், வழக்கு தொடுத்தோம், ஜனாதிபதியை சந்திக்க போனோம். இவர் எதுக்கும் பிடிவரவில்லை, எங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் இப்போ உள்ள அரசாங்கத்தை நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம், இந்த குப்பையை முழுமையாக அனுப்பாடி தர வேண்டும், இந்த குப்பையை முழுமையாக அனுப்பாடி தர வேண்டும், தற்காலிகமாக அனுப்பாடி சரி வராது, முழுமையாக அனுப்பாடி தர வேண்டும் என்று நாங்கள் அதிமுக ஜனாதிபதியிடம் வேண்டுகின்றோம். இந்த கூலத்தால் எங்களுக்கு ஈக்கையில் மாட்டிக்கிட்டு அதிகமான நாற்றத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கரத்தீவு ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு ஊர், கடல் வளத்திலையும் தொழில் வளத்திலையும் மிக மிக நல்லா தொழில் நடந்த இடம். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த போட்டெல்லாம் ரொம்ப எல்லா போட்டும் இழுத்திக்கிறி, தொழில் ரொம்ப மோசமாக பேத்துரு, அதிகமான நாற்றத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நோயோடு வாழ்கிறோம். முக்கியமாக இந்த அண்மையில் பாலர் பாடசாலைக்கு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியல. வேற சொல்லப்போனால் இரவையில் நேரம் எல்லா நேரங்கள்லையும் நாற்றத்தை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மேலதிகமாக சொல்லப்போனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த பகுதியில் தான் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற குப்பைகள் கூட்டப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போதோ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகத்தான் இந்த மக்கள் கூறுகின்றார்கள். எனவே முற்று முழுதுமாக இந்த விடயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய குவித்த கோரிக்கையாக இருக்கிறது. ஐயா, நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை நீங்கள் இப்போ சொல்லலாம். நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை, உங்களோட பிரச்சனை வந்து உங்களுக்கு பின்னுக்கே இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னால் இந்த டேங்கி கூடத்தில் இருந்து வந்த கழிவு தண்ணி, அந்த டங்கி ஸ்டோக் பண்ணி வச்ச டங்கி வெடிச்சது. வெடித்த தண்ணியே இந்த இதோ எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தாரத்தால் மறைக்கப்பட்ட இருளுக்கு உடப்பட்டுக்கிறி, எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் அதிகமான கெமிக்கல் அடித்து சும்மா ஊட்டிக்கிறாங்க அந்த தண்ணி. அதனால் அந்த சுவாசம் காற்று தினம் தினம் நாங்கள் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் அதிகமான நோய் பரவுது. எங்களுக்கு கடலில் உள்ள தொழில் முற்றாக இல்லாம பேத்துரு. இதை எங்களோட ஜனாதிபதியில மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்றேன் என்னண்டா, நீங்க இப்ப இடம் நிறுத்திக்கிறீங்க கூலத்தை, இதே போல முற்றாக நிறுத்தி தருமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம்.
கடல் நாங்கள் எங்களோட குடும்பம் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துலாம் இயங்கிறி. எங்களுக்கு சாப்பிட இலையில் தூங்க இலையில் வீட்டில் ஈக்க இலையில் பொதுவாக எங்கள் வீட்டிலையெல்லாம் வந்து எப்போ பார்த்தாவும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு தான் ஈக்கிறோம். வாசமான திரவியங்களை அடிச்சுக்கிட்டு தான் ஈக்கிறோம். அவ்வளோ நாத்த நாடு ஈக்கவே இல மாட்டேங்கிறி. இதை எங்களோட ஜனாதிபதியில் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் இடைநிறுத்திக்கிற மாதிரி முற்று முழுதாக நிறுத்தித்தாங்க. ஏண்டா இந்த நாற்றம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதிகமான நச்சு கெமிக்கலை உயிரை கொல்லக்கூடிய, உடனடியாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கொல்லக்கூடிய நச்சு கெமிக்கலை அடித்து தான் அந்த நாற்றத்தை நிறுத்துகிறாங்க. நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். தயவு செய்து பணிவாக வேண்டிக் கொள்கிறோம், எங்களோட ஜனாதிபதியில் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூலத்தை இடைநிறுத்திக்கிற மாதிரி முற்று முழுதாக நிறுத்தி தருமாறு பணிவாக வேண்டிக் கொள். உங்களுக்கு விவசாயத்தில் அல்லது மீன்பிடியில் ஏற்பட்ட பிரச்சனை சொல்லுங்க. எங்களோட மீன்பிடியில் முற்று முழுதாக எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலே இல்லை பொதுவாக, நீங்கள் பார்த்துப்பீங்க எத்தனை போட்டு கரையில் இழுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காரணம் என்ன? காரணம் என்னன்னா கெமிக்கல், இந்த தண்ணி வந்து தரையில் எந்த வித இதுவும் இல்லாமல் சேஃப்டியும் இல்லாமல் கழிவு நீர் போகுது. கழிவு நீர் அப்படியே கடலுக்கு ஊடப்படுறதால இதில் வாழக்கூடிய மீன் இனங்கள் இறால் இனங்கள் எல்லாம் ஒறுக்கப்பட்டுட்டு பெருங்கடலை நோக்கி பெய்த்துரு. அதனால சிறுகடலான இந்த கடலில் எதுவுமே இல்லை. அடுத்த நாங்கள் கேட்குறோம், அடுத்தது விவசாயத்தில், விவசாயத்தில் மிகவும் சிறப்பான உருகம் கரத்தி. இப்போ பார்த்தா தேங்காயிலையும் ரொம்ப குறவு, விவசாயம் மற்ற விவசாயங்களில் எல்லாத்துலேயும் மிகவும் குறவாகிக்கிறது. மக்கள் வறுமையிலாக வாழ்கிறாங்க, வறுமையில் வாழ்கிறது போகாமல் மிக மிக நோயோடு வாழ்கிறாங்க. தின்னு தின்னு சுவாசிக்கிறாங்க நச்சு காத்து. ஒரு நோய் நம்மளமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட எங்க குப்பையில வேலை செய்யறீங்க, குப்பையில டாக்டர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் பார்த்த உடனே இருக்கிறாரு எங்க குப்பையில இந்த வேலைக்கு வந்தீங்க, குப்பையில இந்த வாரிங்கன்னு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பார்க்க சொல்லி விளங்கிடுறது நாங்கள் நோயோடகம் போறேன். முன்னுக்கையெல்லாம் எங்களுக்கு இருமல்ண்டு எப்பதான் சரி ஒரு தடவை வரும், இப்போ இரவையில படுக்க சொல்ல தினம் தினம் இருமிக்கிட்டே. கவர்மெண்ட் வந்து அதில் ரூல்ஸ் சொன்னீங்க கவர்மெண்ட்ஸுக்குண்டு, ஃபர்ஸ்ட் வந்து மரங்கள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்கிறது, அதே மரங்கள் அழிச்சு தான் ஃபுல்லாகவே இது செஞ்சுக்கிறாங்க. இது என்ன கவர்மெண்ட்டு சொல்லி உங்களோட கவர்மெண்ட்டை கேட்குறோம். நான் கேட்டால் இதில் வந்து நாற்றத்தில் வந்து ஃபுல்லாக சைடு எஃபெக்டர் எல்லாருக்கும் சுவாச நோய் மற்றும் பல பிரச்சனை எல்லாமே இருக்குது. அப்படி சொல்ல வந்து இதில் மக்கள் நாசமாகனா எந்த கேஸும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பல கேள்விகள் கேட்குறோம். இல்லை லீகலாக நடக்கிறதுக்குள்ள அப்ரூவல் ஒன்றுமே இல்லை, லீகலுக்குள்ளே எந்த இதுவுமே இல்லை, லீகலாக ஒன்றுமே அறிவிக்கப்படவும் இல்லை. அப்படி சொல்ல இந்த ப்ரொஜெக்டை ஃபுல்லாக செய்கிறானோல் என்ன அரசாங்கம் என்று எங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து செஞ்சுதான் ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு எந்த கவர்மெண்டும் செஞ்ச மாதிரி வழங்க இல்லை. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் செய்கிற மாதிரி வழங்குது. அப்படி செஞ்சு எங்களுக்கு செஞ்சால் இது ஒரு பெரிய உதவியாகிக்கும். சக்தியுடன் இணைந்திருங்கள். அடுத்து வருவது மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் இருப்பது மிகவும் துக்கத்தோடு. கடந்த காலங்களில் எமது செய்தி அறிக்கைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறிக்கையூடாக அறுவை காட்டு குப்பை பிரச்சினை தொடர்பாக நாங்கள் இந்த மக்களுடைய ஆதங்கங்களை வெளிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சியில் நேரடியாக இந்த மக்களை எதிர்நோக்கும் பிரச்சனையை பார்க்க வருகை தந்திருக்கின்றோம். குப்பை கூலம் இருக்கும் இடத்திற்கு சென்றிருந்தோம். இவர்கள் இருப்பது குப்பை கூலம் இருக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில். ஆனால் துர்நாற்றம் இந்த இடத்தில் வீசிக்கொண்டே இருக்கிறது. எவ்வாறு இந்த துர்நாற்றத்தோடு இந்த மக்கள் ஜீவிக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எமக்கெழுகின்றது. இந்த பிரதேசங்களிலிருந்து இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று சென்ற அரசியல்வாதிகள் ஒரு நாளைக்காவது இந்த இடத்தில் வந்திருக்கின்றீர்களா என்று நீங்கள் உங்களுடைய மனதை தட்டி கேட்டு பாருங்கள்.
மனால அப்படி சத்தே கதாக அண்டுபே கொஹத்திலிட வேலை அண்டுபே தரக்கையில் கதாக அண்டுபே கலேட்டி அண்டுபே சத்து மேரணி ஜராகினால காலதால ஏஹிண்ட அப்படி மே குணுவே கொஹமாரி நாத்தலதுண்டு ஜனாதிபதி கரு ஜனாதிபதி அப்படி மே துக்கனவில்ல அஹண்ட அப்படி கண்ட பண்டுபே உயாகத் பத் பத்த கண்டுபே ஏ தரங்க அப்படி துக்கிந்தரே தமா இன்னே ஏனிசா கருணாகரில் மே குணுவே கருவக்காடு அப்படி நாங்கள் எப்பா கினத்துண்டுப்பா சேரக்குல ஜனதா ஒக்கம இன்னே படுகின்னு கண்டுபே உயாகத்து கண்டுபே ஏ தரம் துக்கம் வேதனாவின் தமா இன்னே ஏனிசா மே குணு நாங்கள் இந்த கூலம் தட்டு ஆரம்ப நாளத்திலேருந்து எங்கள் ஊர் மக்கள் எங்கள் பிரதேச மக்கள் புத்தளை மாவட்டம் அனைத்து மக்களும் சேர்ந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சு இந்த குப்பையை நிப்பாட்ட மாட்டோம். நாங்கள் மிகவும் அண்மையில் இருக்கிறோம். அண்மையிலேருந்து எங்களுக்கு நாற்று இரவையில் கூட புள்ளவை படுத்தா நடிச்சாமத்தில் எழும்பிட்டு வந்துடுறாங்க. நாற்றம் தாங்கலாமல் எழும்பிட்டு வந்துடுறோம். நாங்கள் சரி மூக்க துணியால் கட்டிட்டுக்கிறோம். எங்களோட தாய்மார்கள் சின்ன பிள்ளைகள்னால் சுவாசித்து அவங்களோட நிலம் என்னென்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏறோ மக்களுக்கு மக்கள் மேலே ஜனாதிபதி ஏற இருந்த ஜனாதிபதிக்கு ஒரு இரக்கம் இல்லையோ நம்ம தெரியு வரு இந்த வந்திருக்க ஜனாதிபதியாவது எங்கள் மேலே இரக்கம் இருந்தால் அந்த குப்பையை நுப்பாட்டணும். நாங்கள் வந்து இந்த கடலில் எங்களுடைய பெரும்பான்மை மக்கள் இந்த கடல்லையாக உழைத்து சீவி நடத்துகிறாங்க. அப்போ அவங்களோட இப்போ குப்பையில் வர கழிவுகள்லாம் கடலில் போனால் அந்த கடலில் வர மீனினங்கள்லாம் யார் சாப்பிட்றீ அதை யார் வாங்கி எங்களோட ஜீவனை எப்படி நடக்கும் அதை யோசனை பண்ணி பார்த்துரு அரசாங்கம். ஏதோ இதை கேட்டு சரி ஈக்கிற மக்கள் அரசாங்கம் ஜனாதிபதி அமைச்சர்மார்கள் எல்லாரும் சேர்ந்தால் சரி அல்லாவுக்காண்டி அந்த குப்பையை நிப்பாட்டினா எங்களுக்கு அதுவே பெரிய உதவியாகிக்கும். இந்த சக்தியப்பம்மலை வந்து இதை கேட்டு எங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த இறைவேலையும் பார்க்க வந்து எங்களை நிகழ்ச்சியை அறிந்து அதுக்காக வேண்டிய மெனக்கட்டத்துக்கு அவங்களுக்கு மிச்ச நன்றி. ஒரு ஆத்திர அவசியம் என்று சொன்னால் எங்களுக்கு புத்தளம் கூட போகலை. 12:30 பிறகு அந்த வாகனம் போலினுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 15-25-30 வாகனம் வந்துக்கிட்டே இருக்குது. பஸ்ஸு ஒரு வாகனத்தில் அவசியமாக போனால் போலீஸாலையும் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கக்குள்ள 5 வாகனத்துக்கொன்னு 4 வாகனத்துக்கொன்னு 3 வாகனத்துக்கொன்னு பின்னுக்கு பின்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொழந்து கொழந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க. நாங்களும் எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னிக்கெல்லாம் இந்த செல்வ இந்த சேராக்குழி கரக்கடையிலெல்லாம் இந்த இது உத்கோஷனை பண்ணி எல்லா சனமும் போயிட்டு நாங்களும் எல்லாம் இது செஞ்சுருந்தோம். அப்பையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பாதர்மார்கள்லாம் வந்து அங்கே எல்லாம் இது செஞ்சாங்களே தான் அப்பையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கூலம் போட போட கடலில் தொழில் ஒன்றும் இல்லை. நாங்கள் இங்கே தொழில் எந்த தொழிலும் இல்லை சுட்டி நாங்கள் சரியான தூரத்துலலாம் தூபத்துலலாம் போயிட்டு நின்று தொழில் செய்கிறோம். எங்களுக்கு சரியான மட்டும் கஷ்டமாயிக்க எப்படி சரி ஜனாதிபதிக்கிட்டு இதை இல்லாமாக்கி தர சொல்லி தான் நாங்கள் வேண்டுதல் கேட்குறோம். என் புள்ள வந்து படிக்கிறே சேராக்குடி சிங்கள ஸ்கூலில் தான். ஸ்கூலுக்கு போக புறப்பட்டா புள்ள எந்த நாளும் சொல்கிறான் 2 லேஞ்சி தாங்காமண்டு என்ன காரணம் மூக்க கட்டுறதுக்கு லேஞ்சி. என்னாவும் அந்த பிள்ளைக்கு நாத்தம் தாங்கலாக தான் சாப்பிடலாம். காலையில் சாப்பாடும் இல்லை, பிள்ளைக்கு மதியம் சாப்பாடும் இல்லை. ஸ்கூல் விட்டு வந்து இங்கே சாப்பிடப்போனா இங்கேயும் சாப்பிட இயலாது பிள்ளைக்கு. அப்போ புள்ளோட கஷ்டம் வந்து இப்போவே இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நாளைக்கு உள்ளுக்கு இவ்வளோ கஷ்டமாயிக்குது. அப்போ இன்னும் தட்ட இது ஊரா குப்பையாண்டு சந்தேகம் வர அளவுக்கு இப்போ நடக்குது இந்த ஊருக்கு. அவங்களோட குப்பையை கொண்டு எங்களோட ஊருக்க எங்களோட ஆட்களுக்கு உள்ள தட்டுனா அவங்க சுத்தமாயிப்பாங்க. அப்போ நாங்கள் நாசமாக போகிறோம். அதுதான் நடக்குதுங்க இன்னைக்கு. அப்போ நம்ம வீட்டு குப்பையே நாங்கள் அண்டைக்கு அண்டைக்கு கூட்டி நெருப்பு வைக்கிறோம். என்னத்துக்கு அது வச்சிக்க கூடாதுன்னு. அப்போ எங்கேயோ உள்ள குப்பை கூலம் குடல் அது நாத்தங்கு செத்து போன மையம் கூட வரத்தான் செய்யுது. ஒரு நாளைக்கு கோழிப்பி நாத்தாண்டிக்குது, ஒரு நாளைக்கு அழுவுன நாத்தாண்டிக்குது, ஒரு நாளைக்கு பொண நாத்தாண்டிக்குது. இதை எல்லாத்தையும் நாங்கள் தான் சுவாசிக்கிறோம். கொட்டுறவங்களோ கொஞ்சம் தட்டுறவங்களோ சுவாசிக்க இல்லை. எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே டிவியில் போடுறாங்க, ஈசிறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிடாங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் நெப்பாட்டியாசு. இங்கே ஈக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் கத்துறதும் அம்மா ஏலாதுன்னு சொல்கிறதும் அப்பா ஏலாதுன்னு சொல்கிறதும் இந்த ஸ்கூலுக்கு டீச்சர் மறக்க வரலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா வெளியூ ஊருக்கு படித்தவங்களோ டீச்சருங்களோ யாரும் இல்லை சிங்கள மீடியமில். நம்மளோட சேராக்குழி ஸ்கூலுக்கு வந்து வெளியூரில் இருந்து குருநாகல் காலில் மாத்திரை அம்மான் தொட்டை அங்கிட்ட இருந்து தான் வராங்க. அங்கே இருந்து வந்தால் அங்கே வந்து போடி நகை நச்சு நின்று படிக்க ஏறாது. அவங்க சொல்கிறாங்க எப்படி நாங்கள் வந்து தின்றதுக்கு கூட ஏறாது மாதிரி அந்த ஊரில் எப்படி நாங்கள் வந்து படிக்கிறேன், பிள்ளைகளுக்கு எப்படி படிச்சு கொடுக்குறேன். நாங்கள் உங்களோட ஊரில் டீச்சருங்க இருந்தால் போட்டு படிக்க வைங்க. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறேன் படிக்க விடாமல் நம்மளை நெப்பாட்டி. அப்போ வீட்டில் வச்சுக்கிட்டா அரசாங்கம் ஒத்துக்கிடுமா? படிக்கிற பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் நெப்பாட்டி வைக்கிறோம். நம்மளை பிள்ளை யாரும் படிக்க போகாது. அப்போ எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்களா? அரசாங்கம் அதை பார்த்துட்டு இக்குமா? ஆ அப்போ எங்களை அரசாங்கம் கூலத்தோட கூலத்தா போட்டு மெஷினில் அரைக்க சொல்லுங்கள். அப்போ நாங்கள் செத்து போகிறோம் எல்லாரும்.
அப்போ அவங்க நாங்கள் உத்கோஷணம் பண்ணுறதுக்கோ கரைச்சை பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளும் கூலம் தானே, கூலத்துக்கா கூலத்தை கொண்டு தட்டட்டுமே. அப்போ நம்மளும் கூலம்னு நினச்சி தானே அவங்க கூலத்தை கொண்டு தட்டுறாங்க ஊருக்கு. ஆ அப்போ நம்மளையும் கொண்டு வைத்து போட சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு டீப்பர் ரெண்டு மூணு அனுப்ப சொல்லுங்கள், எல்லாரையும் கொண்டு ஏறணும். வேண்டாம், கஷ்டப்பட்டு ஏற்ற தேவை இல்லை, நாங்கள் எல்லாம் போலீஸுக்கு ஏறுவோம். கொண்டு தட்டி அரைச்சிட்டு நம்மளோட இதை முடிச்சுட சொல்லுங்கள். அப்போ நம்மளுக்கும் லேசி அவங்களுக்கும் லேசி. இந்த நாங்கள் எல்லோரும் இப்போ கூட இந்த டைமில் கூடி நம்மளோட வேலை வீட்டில் உள்ள வேலையோ இதையோ எல்லாத்தையும் இது செஞ்சு வச்சுட்டு இப்போ கூட வந்து நிற்கிறோம். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமானுகான் இந்த மூலியமாக சரி ஒரு வழி கிடைக்கும்னு நான் நம்பி தான் இப்போ கூட நாங்கள் ஆண்டவனுக்கு விளக்க பற்றிட்டு வந்துருக்கிறோம். இன்னைக்கு இந்த இப்போ ஆச்சும் இந்த நின்றாதாண்டு நமது சமூகத்தில் வசிக்கிறாங்க சிங்கள மக்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் மக்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் மக்களும் இருக்கிறாங்க, தமிழ் மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா கூடி வாழக்கூடிய கிராமமாக இருக்குது. இதன் அடிப்படையில் எமது நம்மட பாட்டாளி சம்பிக்கரன் வக்க அவர்களின் மூலமாகவே இந்த குப்பை கொழும்பு குப்பை எங்களை கொண்டு வந்து தட்டப்படுவது. இது வந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த சமயம் 100 நாள் திட்டத்தில் இதுவும் ஒரு நாள் திட்டமாக இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதன் அடிப்படையில் இந்த மக்களோட நிலைமை என்ன என்று அறிய பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்களுக்கு தெரியுமா? அடுத்தது இதன் பங்கடிப்படை என்ன? அதுவும் யாருக்கும் தெரியாது. எல்லாருமே திருடர்களாகிறாங்க. அடுத்ததாக பாடசாலையில் படிக்கக்கூடிய மக்கள் சிறு பிள்ளைகள் யாருமே படிக்கிறதுக்கு கூட முடியாமல் இருந்துக்கிட்டிருக்கிறாங்க. உணவுக்காகவும் கஷ்டப்படுறாங்க, தொழில் வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. இதற்கான காரணம் இந்த குப்பை. எப்போ அரசியல் வந்தாலும் போட்டிக்கும் பொறாமைக்கும் இடப்பட்டு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் புத்தளத்தில் அனல் மின்சாரத்தை அடிக்கவானான்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு பிரச்சனை. கல்பட்டியில் மீனவர் பிரச்சனை, இப்போ என்னென்னா குப்பை பிரச்சனை. அரசியல்வாதி யாருமே இல்லை. முதலாவது எங்களோட ஊருக்கு அதை சரி நிரந்தரமாக எடுத்தாரத்துக்கு யாரும் இல்லை. மிச்சம் காலமாக குப்பைக்காக வேண்டி பயங்கரமாக போராடணும். ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த குப்பைக்காக வேண்டி நாங்கள் தீவிரமாக நாங்கள் இருக்கு முழுக்க போராடினோம். அரசியல்வாதிகிட்ட தான் போய் சொன்னோம், அரசியல்வாதிகிட்ட போய் சொன்னோம் குப்பைன்னு படித்தாங்க, இந்த குப்பைக்கு ஒரு முடிவை தாங்கன்னு சொன்னோம். ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுடைய பொக்கெட்டை நிறைக்கத்தான் பார்த்தார்கள். எல்லாரும் அவர்கள் பணத்தை சுருட்டுவதற்காக வேண்டிதான் பார்த்தார். அவங்ககிட்ட போய் சொன்னால் சொல்லுவாங்க, இல்லை இதுக்கு விஞ்ஞான விளக்கம் இங்கிது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இந்த குப்பையை கூட தட்டுவதான்னு சொல்லி அவங்களோட லாபத்தை தான் அவங்க பார்த்தாங்க. மக்களுக்காகவே நாங்கள் எதுவுமே செய்ய இல்லை. இந்த குப்பையை கொண்டு வர்றதுக்கு மெயின் காரணம் 30 வருட காலமாக இந்த புத்தர் டிஸ்ட்ரிக்டில் ஒழுங்கான மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இல்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக அனாதையாக இருக்கிறோம். அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு அனாதை. எங்களுக்கு குரல் கொடுக்க தமிழ் பேசும் மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதி இல்லை. 30 வருட காலமாக இல்லை. ஆனால் இதுக்கு முன்னுக்கு வாரம் அரசியல்வாதிகள் அவரும் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னுக்கு நான் பிரதேசபை எலெக்ஷன் வந்து அறிக்கை வந்து சொன்னாங்க, நாங்கள் எங்களை எடுங்க, எங்களுக்கு ஓட்ட போடுங்க, நாங்கள் அந்த குப்பையை இன்னும் படித்தரோம், நாங்கள் அந்த குப்பையை இன்னும் பாட்டுவோம். வார அரசியல்வாதி அவ்வளோ பேரும் இந்த குப்பையை வச்சு அரசியல் செஞ்சாங்க, குப்பை அரசியல் செஞ்சாங்க. இந்த குப்பை அரசியல் என்ன செய்வாங்க, வருவாங்க, நாங்கள் அந்த குப்பையை எங்களுக்கு ஓட்ட போடுங்க, எங்களை எடுத்தீங்களாகி நாங்கள் அந்த குப்பையை இன்னும் படித்தருவோம். இந்த குப்பையை வச்சு அரசியல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனாதிபதி தேர்தல், இதுக்கும் வார அனைவரும் சொன்னாங்க எங்களுக்கு ஓட்ட போடுங்க, நாங்கள் குப்பை இன்னும் படித்தரும். ஆனால் இப்போ வரக்கூடிய வந்த அரசியல்வாதிகள் சொன்னாங்க எங்களுக்கு போட்டிங்களாகி குப்பை நாங்கள் படித்தருவோம். ஆனால் இவங்க தற்காலிகம் நிப்பாடி தந்திக்கிறாங்க. ஆனால் இவங்களும் எப்படி செய்வார்கள்னு தெரியாது. இவர்களும் வரப்போகிற பாராமரிய தேர்தல் இது வரக்காட்டியாலும் இவர்கள் எங்களுக்கு படம் காட்டுறாங்களா சுகாட்டுறாங்களான்னு தெரியாது. நுப்பாட்டி வச்சும் சொல்கிறாங்க. ஆனால் பாராமரிய தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நான் இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். சொல்லுவாங்க ஓட்டை போடுங்க, நாங்கள் ஓட்டை போடுறது வந்தால் ஓட்ட குப்பையை வச்சு அரசியல் பண்ணாங்க. ஆனால் இந்த குப்பையை கொஞ்சம் தட்டினாங்க. நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், இன்றைக்கி அவ்வளோ பேரும் அரசியல்வாதம் நம்ம தயாரில்லை. யாசுரா வந்து அவங்க சொத்தை அவங்களோட பக்கெட் எங்களுக்கு கேள்விப்பட்டாங்க, காசு வந்துக்கிது, காசு அடித்தாங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் டீல் அடிச்சிக்காங்க. பாட்டாளி சம்பிக்கிறனவாக்க எங்கள் உள்ள ஒவ்வொரு ஏன்னா உறுப்பினர்களுக்கும் பிரதேச உறுப்பினர்களுக்கும் நாங்கள் இவ்வளோ ஆரம் போராட இசையாக இங்கே முன்னுக்கு ரெண்டு
சில உறுப்பினர் பிரத சபை உறுப்பினர் பயிரங்கமாக இறங்கினாங்க, இறங்கி போராடினாங்க. அப்போ சொன்னாங்க அவங்களுக்கு வேலை அடித்தாங்க, டீல் பண்ணாங்க, இங்கே வராதிங்க, நாங்கள் இதுக்கு சல்லிஹாரம் இதை விட்டு போங்கன்னு சொல்லி பயங்கரமாக டீல் அடிச்சுக்கிறாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க எங்களுக்கு இந்தமாதிரி வேலை போகுது வேலை பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ சில அவங்க வாங்கிட்டாங்கன்னு கூட கேள்விப்பட்டோம். வார அரசியல்வாதிகள் அனைவரும் என்ன அவங்க அவங்களையில தான் பார்க்குறாங்க, மக்களுடைய பிரச்சனை எதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் செஞ்சுக்காரோம் வராது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் இப்போ வந்து அரசாங்கமாக சரி மக்களுடைய நலனை கருதி மக்களுடைய நன்மையை கருதி இந்த குப்பையை நுப்பாட்ட வேண்டும், நுப்பாட்டாட்டி இந்த மக்கள் பொங்கி எழும். இதுக்கு முன்னே ஜனாதிபதி கொழும்புக்கு சந்திக்க போனோம், சந்திக்க விடையில ஜனாதிபதி புத்தளம் வந்து சந்தி எங்களோட ஊருக்கு வந்து எங்களோட பிரச்சனையை சொல்ல போனதுக்கு போலீஸை விட்டு எஸ்டிஎஃபை விட்டு அடித்து துரத்துனாங்க. இப்போ தாய்மார்கள் வயசான மூதாட்டிகளுக்கு போட்டு அடித்தாங்க. இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வெளியாகிச்சு. நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு முன்னுக்கு உள்ள ஜனாதிபதி பின் வாசலில் வந்து ஓடினார். மக்களுக்கு வந்து மக்கள் ஜனாதிபதி சொல்லல வந்தார், மக்கள் அடித்து விரட்டி விட்டு வந்து போனார். இப்படி ஜனாதிபதி எங்களுக்கு தேவையில்லைன்னா அப்போ விரட்டி அடிச்சுக்கிது. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் இந்த குப்பையை நுப்பாட்டணும், நுப்பாட்டாடி மக்கள் பொங்கியலும். இதுக்கு முன்னே பல பிரச்சனை வந்துக்கிது, இதால் பல பேர் ஜெயிலுக்கு போய்க்காங்க, பல பேர் இது கோர்ட்ஸ் வழக்கு போய்கிட்டு இந்த குப்பை பிரச்சனையால். நாங்கள் இது ஓய மாட்டோம், நாங்கள் பகிரங்கமாக ரோட்டுக்கு இறங்குவோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இதுக்கப்புறம் எங்களோட தீவிரமாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பல அவ்வளோ இதையும் பார்த்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கிறா பிள்ளையில. இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டி வைத்து இந்த அரசாங்கம் வந்திக்கு அரசாங்கம் வந்திக்கு வந்து வாக்கு தந்தாங்க. ஆனால் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுக்காங்க. இவங்க எங்களுக்கு படம் காட்டுறாங்க தெரியாது. நாங்கள் அதிகமாக ஜனாதிபதி அவரிடம் வேண்டுகோள் வந்து குப்பையை முழுசாக நிப்பாட்டி தருமாறு. என் தொழில் ஆடு பார்க்கலே தான். என்னோடய வீட்லேருந்து 1 கிலோமீட்டர் மட்டும் தூரம் ஆடு நான் கொண்டு போய் மேய்க்கிறேன். ஆனால் தான் இந்த கூலம் தட்டுறாங்க. இந்த கூலத்தால் சரியான நாத்தம் காக்கைகளும் நாய்களும் தான் அன்றைக்கி வருது. ஆட்டு உள்ளெல்லாம் பிடிக்கிது நாய் காக்கை சோப்பின தூக்கி கொண்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்து போடுது. நாத்தம் பிள்ளைகளுக்கெல்லாம் வருத்தங்கள் தான் வருத்தம் செய்யும். அதனால் அரசியல்வாதி அவ்வளோ பேரும் வராங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நப்பாடி தாரோம் வந்து சொன்னாங்க. சஜித் ரஹானையும் வந்தாங்க, கோட்டாபஹானையும் வந்தாங்க, வந்து சொன்னாங்க நாங்கள் நப்பாடி தாரோம் நப்பாடி தாரோம் சொன்னாங்க. யாரும் நப்பாடின பாடி இல்லை குளத்தை. அவரும் வெண்டுட்டாரு, வெண்டு 2 நாள் என்னமோ நப்பாட்டினாங்க. 1-5 நாளைக்கு போகிறோம் மறுபடியும் நாத்தம் அடிக்கிறி என்னான்னு கேட்டால் கூலத்தை கிண்டுறாங்களாம். கூலத்தை கிண்டி பெரட்டி அரைக்கணுமா? அப்போ என்னண்டு வாழ்கிறது நாங்கள்? அரசியல்வாதி எல்லாம் காசை வாங்கிட்டு முன்னுக்க டிப்பர் வர்றது, பின்னுக்க டிப்பர் வர்றது, முன்னுக்க ஜீப் வருது. அப்போ அரசாங்கமே அதை கொண்டு தட்டுது பலையா, கேட்டால் அடிக்கிறாங்க. நாங்கள் எண்டி பண்ணால் எடுக்க மாட்டேங்காங்க. என்ன காரணம்? அரசாங்கம் தான் செய்யுது. அப்போ என்னண்டு அப்போ நாங்கள் யாரில் போய் சொல்ல? இந்த மின்னல் நிகழ்ச்சியால் வந்தீங்க எங்களோட குறையெல்லாம் நாங்கள் சொல்லிக்கோம், இவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மக்களும் பார்க்கணும், பார்த்து அறிஞ்சிக்கொள்ளணும். இது கிட்ட போட்டதால், இது அருவக்காடு இல்லை, வில்பத்தில் தட்டக்கூடிய விஷயம். அங்கே இது ஊர்மனை, இது ஊர்மனை வில்பத்தில் தட்டக்கூடிய விஷயம். வில்பத்து இது இல்லை, வில்பத்து எங்கே ஏகிரு அங்கிட்டு மன்னார பக்கம் ஏகிரு. வில்பத்து ஊர்மனைக்கு கொண்டு போட்டு அது வில்பத்தான். இந்த சீமந்த் கோஆபரேஷனால் தோணின பல்ல குழிகளை அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு வில்பத்து. வில்பத்தில் தட்டுனா மிருகஜாரிக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நோய் வரும்ண்டு. அப்போ மக்கள் பிரச்சனை இல்லை, மக்களோட வாக்கு தேவை, மக்கள்கிட்ட அன்பு தேவை. அந்த டைமில் அவங்க வெல்றதுக்கு மக்கள் அதுக்கு பிறகு செத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பலையாக சொல்கிறோம், நாங்கள் விடமாட்டோம், டிப்பரில் கொண்டு வர விடமாட்டோம், கூலம் எங்களுக்கு வாணாம். அப்படி வந்தால் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் அவ்வளோ பேரும் ரோட்டிலே நாங்கள் படுப்போம், இதில் நாங்கள் உயிரிழந்தாலும் பரவாயில்லை. 75 கரைக்கிறேன், 100 பாஜா கரைக்கிறேன். இந்த குப்பை பிரச்சனையால் மோலாவது வியாதி தான் வருவது. இந்த பாருங்க எத்தனையோ மக்கள் ஈக்குது, எல்லா இன மக்களும் ஈக்குது. அதனால் நாங்கள் ஈக்கிற தூரம் மிச்சம் தூரம் இல்லை, 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை. அவ்வளோ தூரத்தில் முறை சாக்காலாம் எங்களுக்கு தான். ஏறோ நீங்கள் யோசனை பண்ணி இதை செய்யுங்க. வேணும்டா நேரடியாக வந்து பாருங்கள். நீங்கள் வேணும்டா 1/2 மணித்தால நின்று பாருங்கள், என்ன ஒரு நாத்தம் அடிக்கிறேன்னு பாருங்கள். வந்து அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். வேறு என்னத்தை நாங்கள் சொல்ல?
மேலும் மேலும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தாங்கிறோம், நீங்கள் செஞ்சுக்கிட்டு தாங்கிறீங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் செத்தால் உங்களுக்கு நஷ்டம் இல்லையே. யாருக்கும் பாதி போகுதுடா, நீங்கள்லாம் அங்கே ஈக்கிறீங்க, நாங்கள் இங்கே பக்கத்தில் ஈக்கிறோம். அதால் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் ஈக்கிறீங்க, நாங்கள் தான் வருத்தத்தோட ஈக்கிறோம். மூச்சு வீட்டு கிடையாது. மோலாவது கேஸ்டி மக்களுக்கு, கேஸ்டிக்கு வந்தால் அது மோலாவது பாதிப்பு மக்களுக்கு தான். இங்கே கூடுதலையாக அந்த அறாலகம் அந்த கேஸ்டிக்கு வர காரணமே. நான் டாக்டர்ன்னு சொல்லையில் என்னையை பொறுத்த வகையில் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த குப்பையை நீங்களாக முடிவெடுத்து செஞ்சுக்கிடுங்க. ஏன்டா எல்லா இன மக்களையும் ஈக்கிறாங்க. பௌத்த மக்கள் ஈக்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் ஈக்கிறாங்க, தமிழ் மக்கள் ஈக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களையும் ஈக்கிறாங்க. ஏற நீங்கள் யோசனை பண்ணி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. இது இவ்வளோ தான் எனக்கு சொல்லலாம். நான் கருத்தியிலேருந்து செயல்பட்டங்கிற கிராமத்திலாக ஈக்கிறோம். 35 வருஷமாக இந்த ஊரிலாக வாழ்கிறோம். 35 வருஷமாக இந்த ஊரிலாக வாழ்கிறோம். இதிலாக எங்களோட உயிரும் போகுது. இந்த ஊரிலாக நாங்கள் ஈக்க போகிறது. இந்த ஊரை விட்டுட்டு எங்களை வேறு ஊருக்கு கொண்டு போய் வச்சு இந்த கூலை பிரச்சனை எல்லாம் ஈக்கவும் இயலாது. ஏன்னு கேட்டால் எல்லா வளமும் எங்களுக்கு இந்த ஊரிலாக ஈக்குது. அசகல வளமும் நாங்கள் கடல் தொழில் செய்கிறோம். உப்பு வாய்க்கால் ஈக்குது, தென்னை வளம் ஈக்குது, முந்திரி சீசன் ஈக்குது. இப்போ எந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தாலும் தான் கிடைக்குது. தேங்காய் முன்னுக்காக கிடைக்குது, கருத்தி தேங்காய், குப்பை தேங்காய், எங்களுக்கு வானா. என்ன காரணம்? எல்லா அரசியல்வாதி செஞ்ச வேலை விளங்குறா. எங்கள் ஊரில் கூடுகளாக தோட்டம் துறவு வாங்கிக்குது. வேறு அரசியல் வளமோ அரசியல்வாதியோ யாருமே எங்களுக்கு எந்த இருவும் கொண்டு வந்தால் தெரியல. தரவும் தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்கள் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு இந்த குப்பை பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த குப்பை பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இதுக்காக கொழும்புல வீத்து போராடிக்கிறோம், புத்தாளம் போராடிக்கிறோம். 100 நாள் கண் பிழிச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். இல்லை எந்த பலனும் கிடைக்கல. எல்லா அரசியல்வாதியும் வராங்க. எங்கள் ஊர் அரசியல்வாதியும் பாக்கெட்டுக்கு காசு வாங்கி வச்சுக்கலாம். சகல அரசியல்வாதியும் பாக்கெட்டுக்கு காசு வாங்கி வச்சுக்கா. இந்த நுப்பாட்டுறோம். 100 நாள் இருந்து சொல்லிக்கிறாங்க. உலகிற 100 வருஷம் ப்ராஜெக்ட்டு. 2 மாதத்தால் டெங்கி வெடிச்சிரு. இதா 100 நாள் ப்ராஜெக்ட்டு. நல்ல ப்ராஜெக்டாக 100 நாள். 2 மாதத்தால் டெங்கி வெடிச்சிரு. வீட்டில் யாருக்கும் கிளமாட்டேன்ட்டு நாத்தம் சத்தம். அப்போ இதால் யார் பாதிக்கிறது? எங்கள் நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் தான் நாங்கள் பாதிக்கிறோம். காலையில் நாங்கள் 5 மணி 4 மணிக்கு தொழிலுக்கு போகக்கூடிய ஆள் கேட்குறாங்க. காலையில் நேரத்தில் தொழிலுக்கு போகலாரு. என்ன காரணம்? நாத்தம். ஒவ்வொரு காற்றுக்கு ஒவ்வொரு விதமான நாத்தம் வரும். ஒரு அரசியல்வாதி வந்து 24 மணித்தளம் எங்கள் ஊரில் உயிரோட ஈந்துட்டு அங்கே இந்த நாத்தத்தோட ஈந்து சாப்பிட்டு போனாங்களாக்கி நாங்களும் இந்த ஊரில் ஈப்போம். யாரும் ஈக்க மாட்டாங்க. தம்பிக்கிறத்தில் ஒரு 24 மணித்தளம் வந்து ஈக்கட்டு எங்கள் ஊரில். 24 மணி நயமா தேவையில்லை. எங்கள் ஊரில் ஈந்து எங்களோட ஈந்து சாப்பிடட்டும். சாப்பிட்டுக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட்றோம். ஏன் எங்களோட உயிரை பாதுகாக்கணும். எங்களோட உயிர் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் ஈக்கிறாங்க, நியாயமான பிள்ளைகள் ஈக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வகை சொல்கிறது யார்? சுகாதாரங்கிறாங்க. ஊட்டை துப்புரவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஹட்டுற குப்பையை துப்புரவு பண்ண மாட்டேங்கிறாங்க. இதா சுகாதாரம். சுகாதார அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து எங்கள் ஊரில் ஈக்கட்டும். இது பார்க்கட்டும் நாத்தத்தை. டெங்கு வருவுரு, டெங்கு வருவுறாங்க. இனி எங்கள் ஊருக்காக டெங்கு உருவாக போகுது. ஊரை துப்புரவு பண்ணி பிரச்சனை இல்லை, பக்கத்தில் ஈக்கிற அவ்வளவும் சகல நாத்தமும் பக்கத்தில் ஈக்குது. காக்கை சாவுது, நாய் சாவுது. இன்னும் கொஞ்சம் நாளையெல்லாம் மனிதன் சாவுவான். காக்கையிட உசுறு, நாயிட உசுறு, மிருகஜாரியிட உசுறு சிறுவ சிறுவ சாவுது. மனிதனோட உசுறு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளையெல்லாம் அறிவும் போகும். ஏறோ எங்களால் சக்தி எஃப்எம்மலை வந்து எங்களை மின்னல் நிகழ்ச்சிக்கு எடுத்ததுக்கு மிக நன்றி. இதை எல்லா இடத்துக்கும் அனுப்பணும், எல்லா மக்களும் பார்க்கணும். இதை எங்களுக்கு நல்ல தீர்வு ஒன்று கண்டுகரணும். நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்குள்ள இதை யாரோ ஒரு அரசியல்வாதி யார் மூலியமாக சரி எங்களுக்கு செஞ்சு தரணும். மிக நன்றி. நாங்கள் எங்களோட ஜனாதிபதியில் முக்கியமாக கேட்குறது இந்த கூலை ப்ராஜெக்டை முழுமையாக நெப்பாட்டி கேட்டு தான் நாங்கள் எல்லா மக்களும் கேட்குறோம். ஏண்டா எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் திங்கக்கூடிய சாப்பாடு நஞ்சை தந்துட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ காலமாக இல்லாத இந்த சாப்பாடை நாங்கள் இப்போ நஞ்சை தந்துட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டா அதிகமான கெமிக்கல் அடித்து தான் இந்த நாற்றம் வந்துக்கிட்டு இருக்கிறது. எங்களுக்கு கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு இரு அதிகமான தூரத்தில் நாங்கள் இல்லை. நான் அதிகமாக பேச இல்லை. எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சக்தி நியூஸ் பெஸ்ட் மின்னல்
அவங்களுக்கு முழுமையாக எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்காக வேண்டி வந்து இந்த மக்களுக்காக வேண்டி ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து இதை ஏற்படுத்தி தந்த இந்த சந்தர்ப்பத்தை எங்களோட துக்கங்களை எங்களோட துயரங்களை ஜனாதிபதிக்கு இந்த உலகத்துக்கும் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த மக்கள் சக்திக்கு முழுமையான எல்லார் சார்பான நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சி இன்றைய தினம் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற சேரா குழி மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஆராய்ந்தது. நாங்கள் கடந்த காலங்களில் மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சியில் பல்வேறு குப்பை பிரச்சனைகளை ஆராய்ந்து அதனை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குப்பை பிரச்சனையும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. அது இந்த குப்பை பிரச்சனை கடந்த காலங்களில் பூதாகரமாக பேசப்பட்ட அருவைக்காடு குப்பை பிரச்சனை. அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீர் குறிப்பாக ஒரு இடத்தில் சேமிக்கப்பட்டு இரவு நேரங்களில் அது திறந்து விடப்படுகிறது. அந்த கழிவு நீர் கடலில் சென்று கலப்பதாக இந்த மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். இந்த புத்தள மாவட்டம் மீன்களுக்கு பெயர் போன ஒரு மாவட்டம், விவசாயத்திற்கு பெயர் போன மாவட்டம், பல இயற்கை வளங்களை தன்னகத்தை கொண்டமைந்த ஒரு மாவட்டம் தான் புத்தள மாவட்டம். நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு செல்லும் போதும் குறிப்பாக நகரங்களுக்கு நாங்கள் செல்லும் போதோ அழகான பதாகைகள் அழகிய பல்வேறு விடயங்கள் எங்களை அழகாக வரவேற்கிறது. ஆனால் துக்ககரமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் வரும்போது எங்களை வரவேற்றது துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்தை சகித்து கொண்டுதான் நாங்கள் இந்த கிராமத்திற்கு வந்திருக்கின்றோம். எவ்வாறு இந்த மக்கள் நாளாந்தம் இந்த துர்நாற்றத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களால் கேட்க தோன்றுகிறது. இவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு, அரசியல்வாதிகள் தங்களுடைய பைகளை பணத்தால் நிறைத்துக் கொள்கின்றார்கள், எங்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதில்லை, இதுதான் இந்த மக்களுடைய ஏகோபித்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் செயற்படுவது யார்? இன்னும் 2-3 மாதங்களில் பொது தேர்தல் இடம்பெற இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பொது தேர்தலை இந்த மக்கள் நிராகரிக்கப் போகின்றார்களா அல்லது இவர்கள் வாக்களிக்கப் போகின்றார்களா? இன்னும் இந்த மக்கள் சிந்திக்கவில்லை. சிந்திக்க வைக்க வேண்டிய பொறுப்பு கடமை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதற்கான தீர்வினை வேண்டி நிற்கும் இந்த மக்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க முன் வாருங்கள். நான் ஜெஃப்ரி ஜபதர்ஷன். நேரம் சரியாக 8 மணி. நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்திலே வந்து காத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.